தேவையான பொருள் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க அளவுகள் இதை பார்த்து நீங்கள் வந்து குறிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீடியோக்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா நான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடணும்னு தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போயிட்டு பார்த்துடலாம். கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஒவ்வொன்றாவும் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஒவ்வொன்றா காட்டியிருக்கேன். ரொம்ப அருமையாக ஒவ்வொன்றும் பொறுமையாக செய்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. மாவு வந்து செய்து சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே உங்களுக்கு இது ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அலசுறப்ப வந்து கல் இருக்குதா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கல் இருந்தால் அரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் வந்து நல்லாவே காய வச்சுருங்க. காய வச்சாதான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பொன்னிறமாக வறுத்துக்கணும். பொன்னிறமாக வந்து வாசனை வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நான் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து ஃபுல்லாகவே ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, வறுத்துட்டேன். வறுத்ததை தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். ஒன்றா சேர்த்து கலந்து ஆறின பிறகு நம்ம எடுத்து கூட்டி மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நல்லா வாசனையாக இருந்துச்சு. இதில் எல்லாமே சிறுதானியம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். நீங்களும் இதை மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செம்மையாக ரெடி பண்ணிட்டோம். அரைச்சிட்டு வந்த மாவை வந்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். கொட்டுறப்பே ரொம்ப வாசனையாக இருந்துச்சுங்க. வாசனையாக இருக்குது பாருங்கள், கமகமன்னு இருந்தது. நான் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.